பள்ளிகளில் படிக்கும் குழந்தைகள் முதல் நம்பரையில் பென்சில் கொண்டு எழுதும் போதோ வரையும் போதோ தவறுகள் ஏற்பட்டு தயங்கி நிற்கும் போதெல்லாம் இடுக்கண் களையும் நட்பென நமக்கு உதவி செய்யும் ஒரு அற்புத பொருள்தான் ரப்பர். அழிப்பானாக நாம் சுலபமாக பயன்படுத்தும் ரப்பரின் கண்டுபிடிப்பு கதை உங்களை ஆச்சரியம் கொள்ள செய்யும் என்றே நம்புகிறேன். 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தென்னமெரிக்க காடுகளில் வாழ்ந்த பழங்குடி மக்களின் குழந்தைகள் காடுகளில் வளரும் ஹெவியா பிரான்ஸ்லியன்சிஸ் என்ற ஒரு மரத்திலிருந்து கிடைக்கும் பாலை எடுத்து அதை பந்து போல உருட்டி தூக்கி இருந்து விளையாடி கொண்டிருந்தனர். அது தரையில் பட்டதும் துள்ளி எழுவது அவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் விளையாட்டாய் இருந்தது. அது மட்டுமல்லாமல் அங்கு வாழ்ந்த பெரியவர்களும் அந்த மரத்தின் பாலை உடலில் பூசி பறவைகளின் இறகுகளை ஒட்டி கொள்வதும் வழக்கமாயிருந்தது. 1735ஆம் வருடம் பிரெஞ்சு விஞ்ஞானி சார்லஸ் டீலா கேண்டமைன் என்பவர் அந்த பகுதிக்கு சுற்றுலா சென்றிருந்தார். வினோதப் பொருள் ரப்பரை வைத்து குழந்தைகள் விளையாடுவதும் அது தரையில் பட்டதும் மேலெழும்பும் பண்பையும் கண்டு ஆச்சரியம் கொண்டார். அதை வெளி உலகுக்கும் அறிமுகம் செய்தார். 1770ஆம் ஆண்டு ஜோசப் பிரிஸ்லி என்ற பிரபல விஞ்ஞானி ரப்பர் மரத்திலிருந்து பாலை எடுத்து அதன் மூலக்கூறுகளை பற்றியும் அதன் குணங்களை பற்றியும் வெளிப்படுத்தினார். ஆனாலும் அது பென்சில் எழுத்துக்களை அழிக்கும் பண்பு கொண்டது என்பது மட்டும் அறியப்படாமலேயே இருந்தது. அப்போதெல்லாம் பென்சில் எழுத்துக்களை அழிக்க ரொட்டி துண்டுகளை பயன்படுத்தி உள்ளனர். டோக்கியோவின் பள்ளிகளில் ரொட்டி துண்டுகள் தான் ரப்பர் என்பதால் மாணவர்கள் எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பார்களாம். மாணவர்களும் பசிக்கும் போது அதில் கொஞ்சம் சாப்பிட்டும் விடுவார்களாம். 1770ஆம் ஆண்டிலேயே வாழ்ந்த பிரிட்டன் பொறியாளரான எட்வர்ட் நைம் ரப்பர் பற்றி ஆராய்ந்து பென்சிலால் குறிப்புகளை எழுதி கொண்டிருந்தார். அப்போது தவறுகள் ஏற்படவே அழிப்பதற்கு ரொட்டி துண்டை எடுப்பதற்கு பதிலாக தான் ஆராய்ச்சிக்காக வைத்திருந்த ரப்பர் துண்டை எடுத்து அழித்து விட்டார். பென்சில் எழுத்துக்கள் சுத்தமாகவும் எளிமையாகவும் விரைவாகவும் அழிக்கப்படுவது கண்டு வியந்தார். தன் கையில் உள்ள பொருள் ரொட்டி துண்டு இல்லை, தான் ஆராய்ச்சிக்காக வைத்திருந்த ரப்பர் துண்டு என உணர்ந்த அவருக்கு ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அதிகமாகவே இருந்தது. உடனே களத்தில் இறங்கினார். பென்சில் எழுத்துக்களை அழிக்கும் ரப்பர் துண்டுகளை சந்தைக்கு அறிமுகம் செய்தார். உணவினைப் போலவே ரப்பர் பாலும் சில நாட்களில் கெட்டுப்போகும் தன்மை கொண்டது. இதனால் ரப்பர் பாலை பல நாள் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது. இதற்கு தீர்வை சார்லஸ் குட் இயர் என்ற அறிவியல் மேதை 1839ஆம் ஆண்டு கந்தகத்தை பயன்படுத்தி பதப்படுத்தும் வல்கனைசிங் முறையை கண்டறிந்தார். இதன் மூலம் இன்று ரப்பர் எத்தனை ஆண்டுகளானாலும் கெடாமல் பாதுகாக்க முடிகிறது, பயன்படுத்தவும் முடிகிறது.